வணக்கம். இன்று December 29, 2018 மிஸ்டர் செயின்ட் நியூஸ் வழங்கும் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகளோடு ரேகாராம். நிவாரணப் பொருட்கள் கேட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பங்கேற்றுள்ளார்கள். மாத்தூர் அருகே காதல் கணவர் இறந்த துக்கம் தாங்காமல் திருமணமான 11 நாளில் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டார். காதல் கணவர் இறந்ததால் மனைவி தற்கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றும் போலீசாருக்கு மன அழுத்தம் குறைப்பதற்கான நிறைவாழ்வு பயிற்சி முகாம் ஆயுதப்படை மண்டபத்தில் கடந்த 21 தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது. போலீசார் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதை நிறுத்த வேண்டும் என பயிற்சி முகாமில் மத்திய மண்டல IG வரதராஜு பேசியுள்ளார். அரிமளம் ஒன்றியம் தேக்காட்டூர் ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 2 நாட்களாக நிவாரணம் கேட்டு கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிவாரணப் பொருட்கள் கேட்டு சாலை மறியல் செய்த பெண்கள் உள்பட 220 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செயல்பட்டு வரும் மதுவிலக்கு பிரிவு போலீஸ் ஸ்டேஷனில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் ₹1.25 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. அறந்தாங்கி அருகே குளத்தூர் ஊராட்சியில் உரிய நிவாரணம் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மறியலில் ஈடுபட்டதால் காரைக்குடி அறந்தாங்கி சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை நில விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. இத்துடன் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchennews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchennews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி. வணக்கம்.